பிரதமர் உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்காருல்ல. பிரதமர் என்ன பண்றது? அதாவது ஒரு ஊரா சுத்துறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம், மோடி நரேந்திர மோடின்னு பேர் வைக்கலாம். இந்த மாதிரி அவர் ஒரு ஊரா சுற்றி பார்ப்பார், ஒரு வேளை பார்க்காத நாடாக கூட இருக்கலாம். எல்லா நாடும் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற நாடாக பார்க்கலாம். தமிழக முதல்ல வந்து இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாரு, அதுக்கப்புறம் வந்த பிறகு அமைச்சர்கள் வந்து பெரிய மாற்றம், அதை உதவி ஸ்டாலினுக்கே அமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பு. சுற்றுப்பயணம்னா இதை உல்லாச பயணம் போகிற மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் மரியாதைக்குறாக பேசாதீங்க. அவர் முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறார். இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட பொய்ய சொல்றாரு பாருங்க, தம்பி ராஜா டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க ரெண்டு பேரும். நீங்க வாங்க, அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன், உண்மையிலே நடந்திருக்காங்க, இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் ரெண்டு பேரும் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தது, 31 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய்யை எப்படி சொல்றது? இது இதுதான் திராவிட மாடலா தம்பி? ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையாக ஆட்சி செய்யும்போது உலகம் தேடி வரும் தம்பி. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது, நிர்வாகம் சீர்கெடுத்து, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு, மனித உழைப்பு நேவன். போய் எங்கூருக்கு வாங்க எங்கூரில் வந்து இது பண்ணுங்கள். இது ஒரு இது இது எப்படி இருக்குது? அது முதலமைச்சரே போவார், அதுவும் பிரதமரே போவார். எல்லா நாடுகளையும் போய் கூப்பிட்டாரு நாட்டின் பிரதமர். இந்த நாட்டில் 50 கோடி இளைஞர்கள் அப்படியே அப்படி வலிமையான இளைஞர்கள் இருக்காங்க, எங்க நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்க. அதனாலதான் முதல்வர் என்பது ஆல் இண்டிய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா யாராவது பேச சொல்லுங்க. இல்லை, நாங்கள் அப்படி இல்லை, புரோக்கர்லாம் இல்லை, நீங்க தரகர்கள், தலைவர்கள் கிடையாது. நேற்று சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்களா? வழக்கமா இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலம். இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் என் உயிர் சொந்தங்கள் வந்து ஆளுவார்கள். எங்களுடைய தலைவன் தமிழீழ தாயகத்தின் படையோடு இருக்கும்போது என் மீனவ சொந்தங்களுக்கு இவ்வளவு இடையூறு, இவ்வளவு துன்ப துயரங்கள் தொடர்ந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து இப்படி எங்கள் படகு பறிக்கப்பட்டதா, வலை அறுக்கப்பட்டதா, சுட்டு கொல்லப்பட்டமா, சிறைபிடிக்கப்பட்டமான்னு பார்க்கணும். இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவலர் இருந்தது யாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் எங்களை அழிச்சிட்டு வலிமை மிக்க கடற்படை இராணுவத்தை கொண்டு அங்கே நிறுத்திருக்கிறீங்க. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்துங்கிறீங்க? அந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? சொந்த நாட்டு குடிகளை பாதுகாக்காம அந்த இராணுவம் அங்கே கடற்படை இராணுவம் நின்று கொண்டு செய்கிற வேலை இல்லை. நீங்கள் எல்லை தாண்டி நாங்கள் வர்றோம்னு சொன்னோம், கடலில் எல்லையை எப்படி கணிப்பீங்க? கச்சத்தீவை எனக்குன்னு வச்சு அளந்தா எனக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது, கச்சத்தீர்வு அவனுக்குன்னு வச்சு அளந்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது. இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கச்சத்தீவை எடுத்து எனக்கு கொடுக்கணும், அதையும் செய்யறதில்லை. ஒன்று, நீ எல்லையில் போய் கடற்படையை நிறுத்திக்க, இதோட நம்ம எல்லை முடியுது, பாதுகாப்பாக மீனை பிடிச்சி திரும்புங்கன்னு சொல்லுங்க. ஒரு தடவையாவது நீங்கள் உங்கள் மனச்சான்று சொல்ல சொல்லுங்க. எங்கள் மீனவனை பிடிக்கும்போது தடுத்து காப்பாற்றியது இந்திய கடற்படை இராணுவம் என்று யாராவது? அப்போ எப்படி எந்த தைரியத்தில் சுட்டுக்கொள்கிறான் இவ்வளோ பெரிய இராணுவம்? அவன் நாட்டு இராணுவம் இங்கே நிற்கிது, அவன் நாட்டு மீனவனை அவன் நாட்டு குடியை நம்ம சுட்டா பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அவனுக்கு வரல இல்லை, அந்த பயம் இல்லைல்ல. நீங்கள் நீங்கள் என்னை சுட்டு கொள்கிற இராணுவத்துக்கு நீ தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற, என் படகை பறித்து வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர்க்கப்பல் பறித்து கொடுக்குற, அப்போ எனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க ஆள் இல்லை, எல்லை தாண்டி வர்றோம். சரி, நான் ஒத்துக்கிறேன், கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், வர்றாங்களா இல்லை, போகிறாங்களா இல்லையா? ஏன் அவங்க கைது செய்யப்படுறதில்லை? ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்லை, வலை அறுக்கப்படுறதில்லை, மீனவர் அந்த மீனவர்கள் சுடப்படுறதில்லை?